என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்களின் ஆதிக்கம் என்ற முகமூடியின் கீழ் பெண்களின் சுதந்திரம் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. எனவே அம்முகமூடியை கிழித்து எரிந்து ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும் என பெண் விடுதலை பற்றி இப்பொழுது உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். ஈரோட்டு சிங்கம் பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்கு ஆற்றிய பங்கு மகத்தானது. ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பெண் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர். சீர்திருத்தங்களை தம் வீட்டிலிருந்தே ஆரம்பித்த பெரியார் திருமணமாகி ஒரே மாதத்தில் தன் கணவனை இழந்த தன் தங்கையின் 10 வயது மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தார். அந்நாட்களில் எல்லாம் விதவைகள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படி அவர்கள் வெளியே வந்தாலும் தலையை மலித்துக் கொண்டுதான் வர வேண்டும். வெள்ளை சேலை மாத்திரமே அவர்கள் அணிய வேண்டும். எந்த ஒரு நகையோ நல்ல புடவையோ எதுவும் அவர்கள் அணியக்கூடாது. இப்படியெல்லாம் விதவைகள் படும் துன்பத்தை கண்கூடாக பார்த்த பெரியார் விதவை மறுமணத்திற்காக அக்காலமே குரல் கொடுத்தவர். பெண்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்றால் கல்வியறிவே அடிப்படை என்று உணர்ந்து கொண்ட பெரியார் பெண்களுக்கும் கல்வியறிவு கொடுக்க வேண்டும் என வாதித்தார். ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் பொருளாதார சுதந்திரத்திற்கு வழிவகை செய்தவர் பெரியார். 1920களிலேயே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தங்கையையும் பொது வாழ்வில் ஈடுபட செய்தார். 1921 இவர் நடத்திய கள்ளுக்கடை மறியலின் போது தன்னுடைய தங்கையையும் மனைவியையும் போராட்டத்தில் ஈடுபட செய்தார். அந்த கள்ளுக்கடை மறியலின் போது இவருடைய எண்ணற்ற தொண்டர்களும் இவரையும் 1 மாத சிறை தண்டனைக்கு ஆளாக்கிவிட்டனர். அதனால் தமிழ்நாடு எங்கும் கலவர சூழல் ஏற்பட்டது. தாலியை அடிமை சின்னமாக கருதும் பெரியார் கல்யாணம் ஆகிவிட்டதா ஆகவில்லையா என்று தாலி எடுத்து கூறுவதாக இருந்தால் அப்பொழுது ஆண்களுக்குள்ள அடையாளம்தான் என்ன? கற்புக்கரசி என்ற பெயர் பெண்களுக்கு இருக்கிறது, ஆனால் கற்புக்கரசன் என்ற பெயர் ஆண்களுக்கு இருக்கிறதா என்று வாதித்தார். இளம் பெண் திருமணத்தால் பெண்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும் பாதிப்பை அடைந்து விடுகின்றன. கும்மி கொட்டலை மாத்திரமே பெண்கள் செய்திருப்பது என்பது தவறான விஷயம். ஆண்களைப் போலவே பெண்கள் அனைத்து துறைகளிலும் அனைத்து விளையாட்டுகளிலும் அவர்கள் சாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெண்களுக்கு மனதைரியம் உற்சாகம் என அனைத்தும் ஏற்படும். ஆடம்பரமான திருமணம் என்ற பெயரில் பெண்களுக்காக செய்யாமல் அவற்றை பெண்களின் வங்கியில் முதலீடு செய்ய சொன்னார். பெண்களை அடிமையாக வைத்திருப்பதுதான் பெருமை என கூறும் முட்டாள்களுக்கு சரியான சூடு கொடுத்து பாடியவர் பெரியார். வாடாத மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ என்ற பாரதிதாசன் வரிகளை நாம் நினைவு கூறும் வகையில் 1921 செங்கல்பட்டில் நடைபெற்ற மாநாட்டில் விதவை மறுமணத்திற்காக குரல் கொடுத்து அக்குரலை நிறைவேற்றினார். பெண்களின் திருமண வயது 16 மேற்பட்டிருக்க வேண்டும், ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என வாதித்தார். இன்னுயிர் தந்தெம்மை ஈற்று வளர்த்ததும் இந்நாடே, எங்கள் அன்னையை தோன்றி மழலைகள் கூறி வளர்த்ததும் இந்நாடே என பெண்ணின் பெருமையை பாரதிதாசன் மட்டுமல்ல பெரியாரும் கூட அவர் வாழ்நாளை முழுவதுமே பெண் விடுதலைக்காக அவர் போரிட்டார். பெண் விடுதலைக்காகவும் பெண் கல்விக்காகவும் அவர் அன்று வாழ்நாளை முழுவதும் தன் வாழ்நாளை முழுவதும் கழித்து விட்டதால் தான் இன்று பெண்ணாகிய நானும் கல்வி கற்று வருகிறேன். பெரிய பிரபல அமெரிக்க அதிபரான பாரக் ஒபாமா பெண் முன்னேறிவிட்டால் அச்சாகும், அச்சமூகமே முன்னேறிவிட்டது என்பதுதான் பொருள் என்று கூறிவிட்டார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகத்தொழும், இதய குகையில் சிங்கம் எழும், அவர்தான் பெரியார். தன் வாழ்க்கையின் லட்சியமே சமுதாயத்திற்கு தொண்டு ஆற்றுவது என்பதை தன் மூச்சாக கொண்டவர் பெரியார். தனக்கு வகித்த 29 பதவிகளையும் துறந்து பதவிகள் ஏதுமின்றி 60 மேலாக தனது 94 வரையும் பொது வாழ்விற்காகவும் சமுதாயத்திற்காகவும் தன் வாழ்நாளை கழித்து வந்தார். இவர் அக்காலமே செல்வ குடும்பத்தில் பிறந்தார். 1900களிலேயே 25 இவர்தான் அதிபதியாக இருந்தார். ஆனாலும் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களின் துன்பத்தை பார்த்து அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் அவர்களுக்கே எழுதி சென்றவர் தான் பெரியார். பெரியார் பல்வேறு போராட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தி அவற்றின் மூலம் மக்களுக்கு புரட்சி உணர்வை ஏற்படுத்த செய்தார். ஊரூராக சென்று மக்களின் அறியாமை அகற்றியும் அவர்களுக்கு அறிவை உணர்த்துவதிலும் தவறாமல் செய்து வந்தவர் தான் பெரியார். பெரியார் தமிழர்களின் தன்னம்பிக்கைக்காகவும் சமூக நீதிக்காகவும் தள்ளாடும் வயதிலும் தளராமல் உழைத்தவர் தான் பெரியார் என்பவர். மூட நம்பிக்கைகளையும் முட்டாள்தனத்தையும் அகற்றிய பின்னரே மக்கள் நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் அவரது கருத்து. பெரியார் விரும்பிய சமூக உடைமை சமுதாயத்தை செய்திட நாம் அனைவரும் முயல்வோமாக. பெரியாரை தெரியாதவர்கள் கூட, அவரை பார்க்காத சிற்றூர்கள் கூட அவருடைய கொள்கையின் மூலம் ஏதோ ஒரு வகையில் தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜாதி ஒழிய வேண்டும் என்று அவருடைய சிறு வயது கருத்து, ஜாதி ஒழிய வேண்டும்,
மதம் ஒழிய வேண்டும், சாத்திரம் ஒழிய வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்து எழுதியும் சொல்லியும் வந்தவர்தான் பெரியார். பெரியார் பல சமுதாயத்திற்காகவும் அவர் தொண்டு செய்து ஆற்றி வந்துள்ளார். தள்ளாடும் வயதிலும் தளராமல் தொண்டு செய்ததால் தான் இவருக்கு தொண்டு செய்து பழுத்த பழமும் என்ற பெயரும் இவருக்கு சூட்டப்பட்டுள்ளது. எனவே பெரியாரை நாம் அனைவரும் வாழ்த்தி வணங்குவோமாக என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.